நாமினி இப்போ சில வந்து பல விதமான வந்து வார்த்தைகள் இருக்குங்க. அந்த வார்த்தைகளுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து அர்த்தம் புரியாமல் இருக்கும் சரிங்களா. அந்த வார்த்தைகள் வந்து நம்ம வந்து ஒவ்வொன்றா சொல்லி பார்க்கலாம் சரிங்களா. இப்போ நாமினி, நாமினி அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒருத்தர் பாலிசி எடுக்கிறாரு அப்படின்னு, அவர் பாலிசி எடுத்து அவருக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அந்த பணம் யாருக்கு போகணும், யார் வந்து லீகல் ரைட்ஸ், சட்டப்படி அந்த பாலிசியுடைய இது வந்து சட்டப்படி அந்த பாலிசியினுடைய முதிர்வு தொகை அல்லது பெனிஃபிட் சொல்கிறாங்க இல்லைங்களா, அது வந்து யாருக்கு போகணும் அப்படிங்கிறது வந்து நம்ம பாலிசி எடுக்கும் பொழுதே வந்து இந்த பாலிசி பாண்டில் நீங்கள் வந்து குறிச்சிருவீங்க. உங்களுக்கு கேட்பாங்க நாமினி யாருங்க போகிறது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அதுதான் வந்து நாமினி அப்படின்னு சொல்லப்படுது சரிங்களா. அப்போ வந்து நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து மேரேஜுக்கு முன்னாடி பாலிசி எடுத்தாங்க அப்படின்னா அப்பா அம்மா பேர் தான் வந்து நாமினியாக போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுங்க, கொஞ்ச நாள் கழிச்சு வந்து மேரேஜ் ஆகும், மேரேஜ் ஆனதுக்கப்புறம் யாராவது பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஒய்ஃப் நேமுக்கு வந்து நாமினியை மாற்றுவாங்க. அப்படி நீங்கள் யாராவது நாமினியை மாற்றாமல் இருந்தீங்க அப்படின்னா என்னை தொடர்பு கொள்ளலாம், இல்லை உங்களுடைய முகவர் உங்களோட தொடர்பில் இருந்தார் அப்படின்னா நீங்கள் அவர்கிட்ட கேட்கலாம். அப்போ நாமினி வந்து நம்ம வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கிறோமா அப்டேட் பண்ணிட்டோமா அப்படிங்கிறது வந்து நம்ம அடிக்கடி செக் பண்ணிக்கணும் சரிங்களா. நம்மளுடைய பாண்டு வந்து நம்ம கையில் எப்போ ஒன்று போட்டோம் சரி வேலை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு நம்ம கம்முன் இருந்தால் அப்படின்னா பின்னாடி ஏதாவது பிரச்சனையாக ஆகும்போது அது சிக்கலாகிடும் சரிங்களா. அதனால் வந்து நாமினி யாருன்னு சொல்லிட்டு உங்களோட பாலிசி எடுத்து பாருங்கள், அதாவது மாற்றணும் சர்வீஸ் தேவைப்படுதுன்னா என்னை கூப்பிடுங்க, இல்லை உங்கள் மூவர் உங்கள் தொடர்பில் இருந்தாருன்னா அவர் கூப்பிடுங்க, அவர் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார். நாமினிங்கிறது வந்து இதுதாங்க. மிக்க நன்றி.